மல்லி விதைகளை நம்ம உணவில் மணத்துக்காகவும் சுவைக்காகவும் டெய்லி சேர்க்குறோம். இப்படிப்பட்ட மல்லி வந்து உடம்புக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். மல்லியில் விட்டமின் ஏ, பி, அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், எனர்ஜி இது எல்லாமே நிறையா இருக்குது. இந்த மாதிரி மல்லியை வந்து நம்ம வெறும் ஒரு கஷ்டப்படாமையே ஒரு ஸ்பூன் மல்லியை வந்து தண்ணியில் ஊற வச்சு குடித்தாலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னலாங்கிறத பார்க்கலாம். நைட்டு ஒரு ஸ்பூன் மல்லியை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து குடித்தா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்பூன் மல்லியை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற்றி நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் குடித்தா சர்க்கரை அளவை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலெல்லாம் அளவை கம்மி பண்ணிவிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் அளவை வந்து கூட்டுது. இதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதய நோயும் வராமல் இது பாதுகாக்குது. நெக்ஸ்ட்டு வெள்ளைப்படுதல். வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த மல்லியை ரொம்ப கஷ்டமே வேண்டாம். நைட்டு இதே மாதிரி ஊற வச்சு மறுநாள் காலையில் ஃபில்டர் பண்ணி வெறும் வயிற்றில் குடித்தா இந்த வெள்ளைப்படுதல் கூட குணமாகும். ஒரு வாரம் குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலத்தில் கூட பெண்களுக்கு ஏற்படுற வயிற்று வலி, வாயு தொல்லை இதுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஊற வச்ச தண்ணியே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரை ஸ்பூன் மல்லித்தூளை ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு அதை தேன் கலந்து கூட குடிக்கலாம். இப்படி செஞ்சால் இந்த மாதவிடாய் சுழற்சியும் வந்து ஒழுங்காகும். சிலவருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரும். இந்த கொத்துமல்லி விதைகளில் விட்டமின் ஏ, நியாசின், கரோட்டின், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் சி இது எல்லாமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக செயல்படுது. அதனால் வந்து எலும்புகளுக்கு இது ரொம்ப நல்லது. விட்டமின் கேயும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளோட ஆரோக்கியத்தில் இது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்லலாம். அதனால் ஆஸ்டியோபோரோசிஸுங்கிற நோயும் வராமல் தடுக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா அரை ஸ்பூன் கொத்தமல்லி பொடியை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மல்லியை ஒரு 150 மில்லி தண்ணியில் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு அதை மறுநாள் காலையில் ஃபில்டர் பண்ணி வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது. செரிமான கோளாறு, அதாவது டைஜஷன் வந்து சில பேருக்கு ஒழுங்காக இருக்கிறது, அவங்க கூட இதை வந்து குடிக்கலாம். சில பேருக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு இருக்கும், அவங்க வந்து அரை ஸ்பூன் மல்லி பொடியை வந்து 150 மில்லி தண்ணி கலந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே வச்சுட்டு அதில் தேன் கலந்து குடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மல்லி தேநீர். இது எதுக்குன்னா சில பேர் வந்து யூரின் சரியாக பாஸ் ஆகாமல் கை கால்லாம் வீக்கமாக இருக்கும். அது ஏன்னா கெட்ட நீர்லாம் உடம்புல அங்கங்கே தங்கி இருக்கிறதுனால இந்த கை கால் வீக்கம் ஏற்படுது. அவங்க கூட இந்த கொத்தமல்லி விதைகளை டீ ஆக்கி குடித்தாங்கன்னா உடம்புல தேங்கி இருக்கிற நீர்லாம் யூரின் வழியாக வெளியே போயிடும். அதனால் இந்த வீக்கம்லாம் வந்து சீக்கிரமாக சரியாயிரும். இந்த மல்லி தேநீரை குடிக்கிறதுனால வாயு ப்ராப்ளம், அதாவது கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு சரியாக செமிக்காமல் இருக்கும், அவங்க கூட இதை குடித்தா ரொம்ப நல்லது. சில பேருக்கு ஏப்பமாகவும் வரும், சில பேருக்கு அடிக்கடி நெஞ்செரிச்சல் இருக்கும், அவங்க கூட இந்த மல்லி தண்ணியை குடிக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனால செமிக்காமல் ஏப்பமாக வந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கும் நெஞ்செரிச்சல்லாம் இருக்கும், அவங்க கூட இந்த மல்லியை வந்து கொதிக்க வச்சு குடித்தாங்கன்னா இது எல்லாமே சரியாகும், அனீமியா ப்ராப்ளமும் வந்து சரியாகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.